Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் பாத்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு கத்திரிக்காயை பரட்டிட்டு தோசைக்குள்ள வச்சு வறுத்து எடுக்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும்ங்க. எல்லா வகையான ரைஸ்க்குமே நீங்க சைடு டிஷா எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான வறுவல் பொரியல் ரெசிபிலாம் போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு செய்ய போகிற கத்திரிக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயாக வாங்கியிருக்கிறேன். இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா விதை அளவு கம்மியாக இருக்கும், மேலும் வந்து நம்ம இப்போ போடுற வறுவலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் நாட்டு கத்திரிக்காயிலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாங்கின கத்திரிக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பீசஸாக நறுக்கி வச்சுருக்கிறோம். ரொம்ப மெல்லிஸாக நறுக்குனிங்கன்னா வேகிறப்ப நமக்கு பீசஸ் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த திக்னஸ்க்கு நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ அடுத்தது 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். தனி மிளகாய்த்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து 10-12 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகு காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளார் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னா அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2-3 கிராம்பு போட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 5 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து 2-3 கருவேப்பிலை இலைகள், கூடவே 1/4 வாசி பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் இல்லைன்னா 3-4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக தெளிச்சிட வேண்டாம். இப்போ இதை அரைச்சிட்ருக்கப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இந்த அளவுக்கு சாந்து மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக மட்டும் அரைச்சிட வேண்டாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலும்புச்சம்பள சாறு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எலும்புச்சம்பள சாறு வேணான்னா நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சமாக புளி கூட போட்டு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய்க்கு வறுவலுக்கு தேவையான மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/1 கத்திரிக்காயிலையும் 2 பக்கமும் இந்த மசாலை இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இது தடவுறப்பே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சாந்தில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு தடவிட்டேன். நம்ம போட்டிருந்த மசால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 275-300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேயும் வறுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். 1 பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அந்த பேன் கொல்கிற அளவுக்கு நீங்கள் 1 பீஸாக இதில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் 1 மிதமான தீயிலே 1 சைடு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 சைடு நல்லா வெந்துருச்சு, அதை திருப்பி போட்டு 1/2 சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 1 மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ரோஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதிலேயே பொரிய விட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்ல மொறுமறுப்பாக ரோஸ்ட் ஆகி கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயம் எடுத்துடலாம்.
இதை நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். இரும்பு தோசைக்கல்ல போடப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நான் ரெண்டு பேன் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் வறுவலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.